ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணன் ஒரு இனிய தேவ சபை சார்பாகங்களை வாழ்த்துகிறேன். இந்த இரண்டாம் மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்து நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் கர்த்தர்களாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலை நாட்கள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம், எபேசியர் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த வாரத்தில் தேவன் எப்படிப்பட்டவரா, அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கிருபை அளிக்கிற தேவன் நமக்கு வேண்டிய காரியங்களை செய்வதற்கு தேவையான கிருபைகளை தேவன் அருளுகிறவராக இருக்கிறார். ஒரு ராமேஸ்வரன் அல்லேலூயா. இந்த வாரத்தில் எனக்கு யார் உதவி செய்வா, படிப்பதற்கு யார் உதவி செய்வா, வேலை செய்வதற்கு யார் உதவி செய்வார், இந்த பிரச்சனையை கடந்து போவதற்கு யார் உதவி செய்வார், இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எனக்கு நல்ல ஆலோசனைகளை யார் தருவார், ஸ்தோத்திரம் இப்படி படிக்க வேண்டிய ஞானத்தை யார் தருவார், ஸ்தோத்திரம் என்று பல கேள்விகளோடு இந்த அருதின கண்மலைத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய ஈவின் அளவு நமக்கு வேண்டிய யாருக்கு என்ன கிருபை வேண்டுமோ அதை தருவதற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு வேண்டிய கிருபை எதற்கு கிருபை வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அதை தருவதற்கு நம்முடைய தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திர நோவாய் குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆதியா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவசனி விதமாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்படுது. என்ன கிருபை? அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமைப்படுவதாக. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு உலாவி கொண்டிருந்தான், அவன் உத்தமனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடிகிறது, வாசிக்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அவன் தேவனோடு உலாவுவதற்கு ஸ்தோத்திரம். என்ன விசேஷம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் பாவம் செய்தார், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார். ஸ்தோத்திர ஆண்டவர் மனிதனை ஏண்டா உண்டாக்கினேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மிக மோசமாக இருந்தது. ஆனால் யார் பாவம் செய்தாலும், நோவா பாவம் செய்யாத அளவிற்கு வேண்டிய கிருபையை தேவன் அவனுக்கு அறிவிச்சதா. ஒரு அலையிலே சொல்லுங்க, அலேலூயா. ஸ்தோத்திர. இப்போ ஆண்டவர் பூமியில் அத்தனை மனிதர்கள் ஜீவ நாசிலே சுவாசமில் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த போது நோவாவுக்கு ஒரு கிருபை கிடைச்சது. எதனால் கொடுத்தார் அப்படின்னா, வாசிக்கிற தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்த அப்படின்னாலே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரையே நம்பி இயேசுவே நம்பி வாழ்கிற அப்படின்னாலே, நான் வேலை செய்யத்தக்கதா, அழிவிலிருந்து தப்புவிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அருளி செய்வாராக. அல்லேலூயா. ஒன்று நம்ம என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவதில்லை. மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை நமக்கு கிடைப்பதில்லை. மற்றவர் ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற அத்தனை பேர் என்ன நினைக்கிறாங்க, என் வேலை பறிபோயிருமோ, என் வேலை என்னை விட்டு தூக்கிடுவாங்களோ, அப்படி ஒரு சந்தேகம் உனக்கு வேண்டாம். கர்த்தர் உனக்கு வேண்டிய கிருபையை தந்து உன்னை நிலைப்படுத்துவார். உன்னுடைய வேலை உன் கரத்தில் என்ன செய்யும், நிலைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராமன் சொல்லுங்கள், அலேலூயா. அது மாத்திரமல்ல, லோத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, ஆதியா புஸ்தகம் 24:27 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியா 24:27. ஸ்தோத்திரம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனே, தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமான விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அங்கே ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு கிருபையை நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. என்ன அப்படின்னா, அவருடைய மகன் ஈசாக்கு பெண்ணை பார்க்க முடியாது, கடந்து போகிறான். அவன் கிணற்றண்டையில் நின்று ஜோமனது, ஆண்டவரே இந்த கிணத்துக்கு இப்போ தண்ணி எடுக்க வரக்கூடிய அந்த ஸ்தோத்திரம்
மகளிடம் குடிக்க தனிதாம்பேன், எனக்கு மட்டுமல்ல ஒட்டகம் வார்ப்பேன் என்று சொல்லுகிறவளே, நிஜமானுக்கு நீ தந்த மனவாட்டி என்று சொல்லி ஜெபித்தான். கர்த்தர் கிருபையாய் அங்கே ரெபேக்காலை கொடுத்ததை பார்க்கிறோம். அதனால தான் அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தம்முடைய கிருபையை தமது உண்மையும் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. ஒரு அலையிலே சொல்லுவோமா, அலையலூயா ஸ்தோத்திரம். அவனுக்கு அவனை அலைச்சல் உண்டாக்காமல் அவனை ஸ்தோத்திரம், அவன் போன காரியத்தை கர்த்தர் முடித்து கொடுத்தார். இந்த நாளிலே ஏதோ ஒரு காரியத்தை ஸ்தோத்திரம் முன்னிட்டு நீங்கள் புறப்பட்டிருக்கலாம். உடைய பயணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகையில் என்ன செய்வீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காரியம் கைகூடும். ஒரு ஆமே சொல்லுங்கள், அலேலூயா. அந்த காரியங்களை கைகூட வேண்டிய கிருபையை தேவன் நிச்சயமாய் நமக்கு அருளி செய்வார். ஆமென். மூன்றாவதாக பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும் சொன்னார். பலவீனத்தில் என் பலன் உன்னை தாங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வியாதியோடு நோய்களோடு பலவிதமான போராட்டங்களோடு என்ன செய்வதுன்னு நினைக்கலாம், உங்களுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் தருவார். பலவீனத்தோடு ஊழியத்தை செய்த பவுலுக்கு அவ்வப்போது வேண்டிய கிருபையை கொடுத்து அந்த பலவீனங்களை தாங்கவும் கடந்து செல்லவும் ஊழியத்தை செய்யவும் கிருபை கொடுத்த தேவன் நிச்சயம் உங்களுக்கு கிருபையை அருளி செய்வார். நாம் செய்வோம். நல்ல பிதாவே, இத்தந்த நல்ல வார்த்தைகளுக்காக அவரவருக்கு வேண்டிய கிருபையை அவரவருக்கு தேவையானபடி ஏற்றபடி கொடுத்தபடி நாமத்தின் மகிமைப்படுத்த போகிறபடி நாளை ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபம் கேஜு நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலத்தினை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.